பாப்பா. அண்ணா இங்க பாப்பா. என்னண்ணா? உன் கையால இந்த போட்டோவை பிரிச்சு அங்க மாட்டி விடுமா? புது சாமி படமா? ஆமாம்மா, நம்ம குலசாமி படம்மா. அத உன் கையால பிரிச்சு மாட்டி விடுமா? என்னது நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா படம் கண்ணுலயே படலம்மா. அப்புறமா தான் பாக்குறேன், ஸ்டோர் ரூம்ல அது உடஞ்சு கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் சரி பண்ணி பிரேம் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேம்மா. அதை எடுத்து உன் கையாலே நீ மாட்டி விடுமா. குட்டி, பூக்கார மட்டும் மாலைக்கு சொல்லியிருந்தேன், அதை கட்டி வைக்க சொல்லிட்டியா? ஆ சொல்லிட்டேனே, கட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க, இதோ இப்ப வந்துருவாங்க. சரி அம்மா, நீ போட்டவன் மாட்டி விடு, பூக்கார அம்மா வந்ததும் பூ போட்டுக்கலாம். சரி அண்ணா. இடையில மாட்டிக்கிட்டு எந்த முடிவையுமே எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேம்மா. தாத்தாவோட வார்த்தைய காப்பாத்துவேனா இல்ல நலனே மேல வச்சிருக்கிற அன்புக்கு கட்டுப்படுவேனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒண்ணுமா, நேத்து மட்டும் நலன் இல்லனா உன் பொண்ணு எல்லாரும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டாம்மா. நலனண்ணாவை நேத்து தாத்தா வெளியில போக சொல்லிட்டாருல, அதனாலதான் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆமா இல்ல, புது வருஷம் அதுமா, காலையில அம்மா போட்டவ காட்டி கலங்க வச்சுட்டேன். விடுன அம்மா, சாப்பிட என்ன இருக்கு? குட்டி, அண்ணனை கூட்டிட்டு போய் இலை போடுப்போ. சரிக்கா. ஓ அண்ணா, வாங்கின போ. சரிப்பா, கூட்டி போ. தாத்தா பேசினதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காத. அவர் அம்மா இருக்கும் போதே இப்படித்தான் எடுத்தோங்கன்னு பேசுவாரு. அக்கா, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ வேணா பாரு, நலன் கண்டிப்பா வருவாரு, நீ கவலைப்படாதக்கா. இல்ல செல்வி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு. தமயந்தி, தமயந்தி. அம்மா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. இந்தா கண்ணு.
கண்ணு, ஒரு தம்பி ஒருத்த சகப்பா உயரமா இருப்பானே, அவன் எங்க? யாரம்மா கேக்குறீங்க? அதான்ப்பா, அன்னைக்கு ஒரு நாள் மெஸ் மூடி இருந்தப்போ சண்டையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் சமைச்சு போட்டுச்ச, அந்த தம்பியை தான் கேக்குறேன். நிலைமை தெரியாம தாய் கிளவி வேற. ஐயோ ஐயோ பாட்டி, அவர் கொஞ்சம் வேலையா வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. நீ சாப்பிட்டியா? சாப்பிடல, வா 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 சாப்பிடலாம். அண்ணா வாங்க போலாம், வா சாப்பிடலாம் போய். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, இவர்கிட்ட நான் போயிடுங்க. ரெசிபிக்காக கொஞ்ச நாள் தான் ரெஸ்டாரண்ட் பக்கம் போகாமல் விட்டேன். அதுக்குள்ள ஒரு கணக்கும் புரிய மாட்டேங்குது. ரெசிபிக்காக ஓடி என் ரெஸ்டாரண்ட்டை விட்டுருவோம் போலயே. கணக்கார எழுதி வச்சிருக்க, இப்ப நீ ஒவ்வொன்றதுக்கும் ரீசன் சொல்ல வச்சுக்கோ, செத்தனாமா. நீங்க எந்த கணக்குக்கு ரீசன் கேட்டாலும் நான் சொல்றேன். ஆனா இப்ப நீங்க உடனே கிளம்பி நம்ம புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங்க்கு வாங்க பாஸ். டேய், பேச்ச மாத்தாத. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எப்ப எதுக்கு வாய்ஸ் மாத்துவ, பாடி லாங்குவேஜ் மாத்துவனே நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையே எல்லா கணக்கோட டீடைல்ஸ் சொல்லிப்போ. ஐயோ பாஸ், நீங்க கணக்கு கேக்குற நேரத்துல இங்க ஒரு பொண்ணோட உயிரே போயிரும் போல பாஸ். டேய், என்னடா சொல்ற? ஆமா பாஸ், நம்ம புதுசா கட்டிட்டு இருக்க பில்டிங் இருக்குல்ல, ஒரு பொண்ணு மேல இருந்து குதிச்சு சாக போறேன்னு எங்களை ரொம்ப நேரமா மிரட்டிட்டு இருக்கு. டேய், நிஜமா தான் சொல்றியா? யார் அந்த பொண்ணு? தெரியலையே பாஸ், சைட் இன்ஜினியர் தான் எனக்கே போன் பண்ணி சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு மேல இருந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கு பாஸ். டேய், யாரையாவது அனுப்பி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கீழே கொண்டு வாங்கடா. அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகல. நீங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வாங்க. சரி நீ வை, நான் இப்பவே கிளம்பி வரேன். நீ நான் வர வரைக்கும் ஏதாவது பேசி அந்த பொண்ணை ஹோல்ட் பண்ணி வைங்க. சரி பாஸ். நமக்கு மட்டும் எங்க இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னே தெரியலையே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? பாஸ் வேற இவனை ஹோல்ட் பண்ணி வைக்க சொன்னாரு. சொன்ன கேளுமா? ஏம்மா, தற்கொலை பண்ணிக்கிறது தவறான முடிவுமா? கீழே இறங்கி வாமா. பேசிக்கிட்டே இருக்கான். வாழ்க்கையில யாருக்குதான் கஷ்டம் இல்ல? கஷ்டம் இருக்கிறவன் தற்கொலை பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டா இந்த உலகமே கல்லறையே மாறிடுமா?
ஐயம்மா, எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கையில தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீ வாழல, மாமா கீழ மாமா. என்னங்க அது, அந்த பொண்ணை சாகரே குதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கு, இப்ப போய் தத்துவமா சொல்லிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு கருப்பாயி மேல இருந்து குதிச்சிட போகுது. வேணாமா, குதிக்காதமா. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? வாசி ஏதாவது பேசி டைவர்ட் பண்ண சொல்லிருக்காரா? மாங்கா மண்டையா ஏமா, உன் கால்ல கூட விழுகிறமா, கீழே இறங்கி வாமா. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க, நான் கீழே குதிக்க போறேன். பத்து என்றதுக்குள்ள நான் கீழே குதிச்சிருவேன். ஏமா இறங்கி வாமா. ஒண்ணு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போ, மனசுல ஏதாவது பிரச்சனைனா கவுன்சிலிங் போ. அதை விட்டுட்டு சாவணும்னு வந்து நிக்கிற, அதுவே இந்த பாஸோட பில்டிங்ல இருந்து குதிக்கணும்னு முடிவு எடுப்பே நீ. இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைனு சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். புரியுதுமா? நான் சும்மா கேட்ட உன்னை அனுப்பிடுவேன் தானே நினைக்கிறேன். கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க பாரு, உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, இன்னொரு அண்ணனை நினைச்சு தயவுசெய்து சொல்லு. என்ன ஒருத்த லவ் பண்ணா நினைச்சண்டா. டேய் கொஞ்சம் அமைதியா இரு, நீ சொல்லுமா. ரொம்ப நாளா என்ன சுத்தி சுத்தி வந்தா, போக போக எனக்கும் அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாவே அவன் லவ் பண்றான்னு நினைச்சு அவனை நான் ஏத்துக்கிட்டேன். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்ப என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதனாலதான் இதுக்கு மேல வாழ குடிக்காம தற்கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். ஏமா, நான் ஏமாத்தனவனே உயிரோட இருக்கும்போது நீ எதுக்காக சாகணும்? ஒன்னு அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும், இல்லைன்னா அவன் முன்னாடி கெத்தா வாழ்ந்து காமிக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா கோழத்தனமா முடிவு எடுப்பேன் நீ? இல்ல, அவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு வசதியும் இல்ல, தைரியமும் இல்ல. இங்க பாரு, உன்னை ஏமாத்தனவன் யாருன்னு மட்டும் சொல்லு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்ல வேணாம். இன்னும் ரெண்டே நாள்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகே? இந்த என்னோட காண்டாக்ட் நம்பர், இதை வச்சுக்கோ. ஏதாவது அர்ஜென்ட்னா இமிடியட்டா எனக்கு கால் பண்ணு, புரியுதா? நம்பிக்கையோட போ, நான் இருக்கேன். ஓ பாஸ், எதுக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு தேவையில்லாம ஹோப் கொடுத்து அனுப்புறீங்க? காப்பாத்தனமா அனுப்பணமான்னு இல்லாம ஏன் பாஸ்? டேய் பா உண்டா, அந்த பொண்ணை பாக்குறப்ப எனக்கு பிரீத்தி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த பொண்ணை ஏமாத்தனமனு சும்மாவே விடக்கூடாது. டேய் அவ கொடுத்த டீடைல்ஸ் வச்சு யார் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அவன. பாஸ் இப்பெல்லாம் நீங்க முன்ன மாதிரி இல்ல பாஸ், ரொம்பவே மாறிட்டீங்க. யாருன்னே தெரியாத பொண்ணு மேல எல்லாம் இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கேரக்டர் இப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாஸ். டேய் சொன்ன வேலையை மட்டும் செய். தடவை அவனை இந்த மெஸ் பக்கம் பார்த்தன்னா அவ்வளவுதான்,
உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்லங்க, இவர்கிட்ட நான் போயிடுங்க. ஏய், முதல்ல போ. இப்படி நீ தனியா வந்து அழுது என்ன மாறிட போது சொல்லு. முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருந்துட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? ஏய், கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுறே, போ போய் வேலையை பாரு. முடியாதுக்கா, என்ன நீ ரெண்டு அடி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா என் மனசுல இருக்க நான் பேசியே தீருவேன். இப்ப என்னதான் பேச போற, பேசு. அக்கா, தாத்தாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு நீ வாழ்க்கை அழிக்க போறியும்னு தோணுதுக்கா. மனசு போல நீ நல்ல நினைவ கல்யாணம் பண்ணிக்கோ, அவர் தான் சுத்தி சுத்தி வராருல, நீயும் சந்தோஷமா இருக்கலாம்க்கா. தெரிஞ்ச விஷயம் தானே, அதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கோண்டி, ஆனா வாழ்க்கைக்கு ஒன்னும் ஒத்து வராது. இல்லாத உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு தாத்தாவோட முடிவுக்கு எதிரா பேசி குடும்பத்துல குழப்பத்தை வர வைக்க நான் விரும்பல. அதனாலதான் தாத்தாவோட முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். இப்ப என்னக்கா உனக்கு பிரச்சனை? நலனண்ணா வந்து அவர் விருப்பத்தை உன்கிட்ட சொல்லல, அவ்வளவுதானே? ஒருவேளை நலனண்ணாவே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ அந்த முடிவை மாத்திப்பியா? சொல்லுக்கா, மாத்திப்பியா? பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடி. கற்பனையா? இல்லக்கா, நெஜம். மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற நெஜம்க்கா. மனசு தொட்டு சொல்லு, நலன மனசுல இல்ல, நீ மறந்துட்டேன்னு. இப்ப ஏன்க்கா பதில் பேச மாட்ட? பேசு, பேசுக்கா. ஆமா ஆமா, அவரு என் மனசுல இருந்தார்தான், ஆனா இப்போ இல்ல. போதுமா? பொய், அப்பட்டமான பொய்க்கா. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, நான் அவரை மறந்துட்டேன். அவரை பத்தின எந்த நினைப்பும் என் மனசுல இல்ல. சரிக்கா, அவர் உன் மனசுல இல்ல அப்படின்னா எனக்கு நிரூபிச்சு காட்டு. ஒண்ணு பண்ண வேணாங்கா, சும்மா ரெண்டு நிமிஷம் நீ கண்ண மூடிட்டு நில்ல. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. செல்வி, சின்ன புள்ள மாதிரி அடம் புடிச்சு என்கிட்ட எதையும் பேசாத. இனிமே இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். என்ன பாரு, பாருக்கா, பாருக்கா. ஏக்கா பயப்படுற? நலன்னதான் உன் மனசுல இல்லையே, அப்புறம் பயப்படுற? சொல்லு, உண்மை தெரிஞ்சிடன் பயப்படுறியாக்கா? என்னடி உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு, இப்ப நான் என்னதான் பண்ணனும்? அதான் முன்னாடி சொன்னேக்கா, ரெண்டு நிமிஷம் கண்ண மூடிட்டு நில்லுக்கா. உனக்கு சந்தோஷம் தர்றது எதுவோ அதை யோசி. மணக்கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும்க்கா, அந்த உருவம் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அந்த முகம்தான்க்கா உனக்கு சந்தோஷம் தரும். கண்ண மூடுக்கா, கொஞ்சம் நினைச்சு பாரு.
இந்த கண்ணீரு, உன் முகத்துல தெரிஞ்ச அந்த சின்ன சந்தோஷம், இதுலயே தெரிஞ்சிருச்சுக்கா உன் மனசுல யார் வந்திருப்பான்னு. ஆனா நீ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா, நலனண்ணாதான் உன்னோட சந்தோஷம், நலனண்ணாதான் உன் வாழ்க்கை. இது தவிர நீ வேற எந்த முடிவெடுத்தாலும் மனச நீ ஏமாத்திக்கிற, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோக்கா. செலனி கூட செலஞ்சலிடா இடிவாகி துடிச்சேன்.